பாரபட்சமான நிதி ஒதுக்கீட்டை கண்டித்து டெல்லியில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்து காணொலி உரை வெளியிட்டுள்ளார். அதன் காணொலியை தற்போது காணலாம். வணக்கம். கேரள மாநிலத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் சகாவு பினராயி விஜயன் அவர்களே, சிபிஐஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களே, பிரியப்பட்ட கேரள மக்களின் பிரதிநிதிகளே, திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் என்னுடைய வணக்கம். இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க சகாவு பினராயி விஜயன் அவர்கள் எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார். நான் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக ஸ்பெயின் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டு நேற்றுதான் தாயகம் திரும்பினேன். அதன் காரணமாக என்னால் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க முடியல. எங்களோட கட்சி சார்பாக மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் எம்பிக்களை அனுப்பினேன். கேரளத்திலிருந்து மக்கள் பணியாற்ற வேண்டிய உங்களை டெல்லிக்கு வந்து போராட்டம் நடத்த வச்ச மிக மோசமான அரசியல் சூழலை நினச்சி வருத்தப்படுறேன். நேற்று கர்நாடக மாநில முதலமைச்சர் மாண்புமிகு சீதாராமையா அவர்களும் டெல்லிக்கு வந்து போராட்டம் நடத்தியிருக்காரு. இன்று திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் போராட்டம் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. நிதி பகிர்வில் தங்களோட மாநிலத்துக்கு பாரபட்சம் காட்டப்படுறதுக்கு எதிராக எல்லா மாநிலங்களும் போராட்டம் நடத்துகிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு காரணமான ஒன்றிய பாஜக அரசு மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை. சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் கலைஞர்கிட்ட ஒரு கருத்தை சொன்னார். தமிழ்நாட்டின் கோரிக்கைக்காக நீங்கள் ஒரு முறை கூட டெல்லிக்கு வர தேவையில்லை, அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்க மாட்டேன், தமிழ்நாட்டில் இருந்தபடியே சொன்னால் போதும், நிறைவேற்றி தருவேன்னு சொன்னார். மாநிலங்களை மதிக்கிற மாநில மக்களையும் மதிக்கிறவங்களாக முந்தைய பிரதமர்கள் இருந்தாங்க. ஆனால் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மாநிலங்களை முனிசிபாலிட்டிகளைப் போல நினைக்கிறார். மாநிலங்கள் இருப்பதோ மாநிலங்களுக்கு முதலமைச்சர்கள் இருப்பதோ அவருக்கு பிடிக்கல. இத்தனைக்கும் குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்து அதன் பிறகு பிரதமரானவர் அவர். ஆனால் பிரதமரானதும் அவர் செஞ்ச முதல் செயல் மாநிலங்களோட உரிமையை பறித்தது தான். நிதி உரிமையை பறித்தார், கல்வி உரிமையை பறித்தார், மொழி உரிமையை பறித்தார், சட்ட உரிமையை பறித்தார். மாநிலங்களின் நிதி உரிமையை பறிக்கிறது ஆக்சிஜனை நிறுத்துறதுக்கு சமம். அதைத்தான் பாஜக அரசு செஞ்சிட்டு வருது. இது ஏதோ எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் நடக்குதுன்னு பாஜக முதலமைச்சர்கள் நினைக்க வேண்டாம். நாளை உங்கள் மாநிலங்களுக்கும் இதே கதிதான்னு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். பாஜக அரசின் இந்த எதேச்சாதிகார நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உறுதியோடு போராடி வருது. அதே பாணியில் கேரள முதலமைச்சர் காம்ரேட் பினராயி விஜயன் அவர்களும் போராடி வர்றார். ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு பிறகு மாபெரும் நிதி நெருக்கடி பெயரிடற எல்லா மாநில அரசுகளும் சந்திக்கிறோம். அனைத்து மாநில அரசுகளையும் ஒன்றிணைச்சு ஆளக்கூடிய ஒன்றிய அரசு இந்த நிதி நெருக்கடியை நீக்கிற வகையில் செயல்படணும். ஆனால் அப்படி செயல்படலை. மாநிலங்கள் வளர்ச்சி பணிகளுக்காக கடன் வாங்குறதுக்கு கூட தடையை ஏற்படுத்துகிறாங்க. மாநிலங்களோட பொது செலவினங்களுக்கு நிதி அளிக்கிறதுக்கான பொது கடன் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி மாநில சட்டமன்றத்தின் தனிப்பட்ட அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. மக்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறது மாநில அரசுகள் தான். மாநில அரசுகிட்ட தான் எல்லா அன்றாட தேவைகளையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு பாஜக அரசு முட்டுக்கட்ட போடுது. இதை எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்தாகணும். இந்தியா கூட்டணி கட்சிகள் நம்மோட ஒற்றுமையின் மூலமாக இந்திய அரசை கைப்பற்றி பாசிச பாஜகவிற்கு முற்றுப்புள்ளி வைப்போம். அனைத்து மாநிலங்களையும் மதிக்கும் சமமாக நடத்தும் கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்குவோம். காம்ரேட் பினராயி விஜயன் அவர்களுக்கும் கேரள அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் எண்ணம் விரைவில் நிறைவேறும். நன்றி. வணக்கம்.